ஓகே, ஹாய் கைஸ், நான் உங்கள் ரஹ்மான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி மேட்ச் பார்த்தீங்கன்னா 9வது மேட்ச்சு ஐபிஎல். இந்த மேட்ச்சில் டாஸ் யார் ஜெயித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மேட்ச் யார் யாருக்குன்னா எஸ்ஆர் கட்சிக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும். ஸோ இது எங்கே நடக்குதுன்னா சென்னை சிதம்பரம் ஸ்டேடியத்தில் நடக்குது, நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மேட்ச்சில் யார் என்ன நடந்துச்சுன்னு பார்க்க போகிறப்ப, யார் டாஸ் ஜெயிச்சா அப்படிங்கிறப்ப மும்பை இந்தியன்ஸ் டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுத்திருக்காங்க. ஸோ பேட்டிங் எடுத்ததும் அவங்களுடைய பேட்டிங் இதை ஸ்கோரை பார்க்க போகிறோம். ஸோ பொன்டன் டிக்கார் பார்த்திங்கன்னா 40 ரன் அடிச்சிருக்காரு, ஆனால் ரொம்பவும் வெரி ஸ்லோ, ஏன்னா 39 பால்ஸ் வந்திருக்கு. அதேமாதிரி ஒரு சிக்ஸுமே அடிக்கலை, 5 4 அடிச்சிருக்காரு. ரோஹித் சர்மா கொஞ்சம் ஏதோ விளாண்டுருக்காரு, ஏன்னா 2 6 அடிச்சிருக்காரு, 6ல தான் ஏதோ மெயின்டைன் பண்ணியிருக்காரு. சூரியகுமார் யாவே பெருசாக அது மாதிரி பண்ணல, இஷான் கிஷனும் பண்ணல. கிரண் பொல்லாட் 35 3 6 பரவாயில்ல, நல்லா விளாண்டுருக்காரு. ஹர்திக் பாண்டியா பெருசாக எதிர்பார்த்த மாதிரி பண்ணல, குணால் பாண்டியாவும் எதிர்பார்த்த மாதிரி பண்ணல. மொத்தத்தில் அவங்களோட ஸ்கோர் பார்த்திங்கன்னா 150 ரன் தான் மும்பை இந்தியன்ஸ் அடிச்சிருக்காங்க, 5 விக்கெட் ஆகிருக்காங்க. அந்த 5 விக்கெட்டில் எப்படி இப்படி நடந்திருக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா புவனேஸ்வர் குமார் வந்து விக்கெட்டே எடுக்கல, 45 ரன் கொடுத்துருக்காரு. ரொம்பவும் எப்போ என்றைக்கும் இல்லாத ஒரு பவுலிங், ஒஸ்தா பவுலிங் போட்டிருக்காரு. அகமது கஹில் அகமது வந்து 1 விக்கெட் எடுத்திருக்காரு, பரவாயில்ல, சூப்பர். அதே மாதிரி முஜிபுர் ரஹ்மான் அவர் 2 விக்கெட் எடுத்திருக்காப்புல, முஜிபுர் ரஹ்மான். அதே மாதிரி அபிஷேக் விக்கெட் எடுக்கல, இருந்தாலும் 5 ரன் கொடுத்துருக்காரு ஒரு ஓவருக்கு, பரவாயில்ல. விஜய் சங்கர் 2 விக்கெட் எடுத்திருக்காரு, 3 ஓவர் போட்டு, பரவாயில்ல. ரஷித் கான் 0 விக்கெட்ஸ், இருந்தாலும் நல்லா ஒரு மீடான போட்டிருக்காரு. சரி, 150 அடித்தா நின்று அப்படின்னு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கலாய் இறங்கினாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்ப, டேவிட் வார்னர் 36 ரன் தான் அடிச்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய எதிர்பார்க்குறாங்க இப்போ ஃபேன்ஸ் எல்லாம். ஆனால் வந்து டேவிட் வார்னருக்கு வந்து பால்ஸ்லாம் மாட்ட மாட்டேங்குது சரியா. ஜோனி பெஸ்ட்டை வந்து அவர் வழக்கமாக செய்கிற மாதிரி சூப்பராக அடிச்சிருக்காரு, 43 ரன் அடிச்சிருக்காரு. அதே மாதிரி அவங்க ஒரு கட்டத்தில் அவுட் ஆன பிறகு மணிஷ் பாண்டே, விராட் சிங்கு இவங்கெல்லாம் வந்து கை கொடுக்கல. சரி, விஜய் சங்கர் கடைசிக்கு போயிடுச்சு. ஸோ விஜய் சங்கர் வந்து கடைசி முடி இருந்தார், ஆனால் அவர் எதுவும் பண்ணுவார்னு பார்த்தா, ஜெயிச்சு கொடுத்துருவான்னு பார்த்தா பண்ணவும் இல்லை. பாக்கி வந்து எல்லாருமே லோ ஸ்கோர் தான், ஆக்சுவலாக ஆல் அவுட் ஆகிட்டாங்க. 19.4 ஓவருக்கெலாம் 137 தான் அடிச்சிருக்காங்க. இந்த மேட்ச்சை வந்து கோட்டை விட்டாங்க, லாஸ் ஆகிட்டாங்க. ஸோ மும்பையோட பவுலிங்கை பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்டு அருமையாக போட்டிருக்காரு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயரும் கூட, நியூசிலாந்து பிளேயர். ஸோ 3.4 ஓவருக்கெலாம் 3 விக்கெட் எடுத்திருக்காரு, 28 ரன் தான் கொடுத்துருக்காரு. ஜஸ்பட் பும்ரா சூப்பராக போட்டிருக்காங்க, அவருக்கு சொல்ல சான்ஸே தேவையில்லை. அவர் ஒரு பவுலிங் எல்லாருக்குமே தெரியும், 4 ஓவர் போட்டு 1 விக்கெட்டு 14 ரன் தான் கொடுத்துருக்காரு. எக்கனாமி 3.50 பார்த்துக்கோங்க, எவ்வளோ சூப்பராக போட்டிருக்காங்க. மற்றபடி மில்லின் குணால் பாண்டியா 1 விக்கெட் எடுத்திருக்காப்புல, சாகர் 3 விக்கெட், ராகுல் சாகர் 3 விக்கெட்டு, இவரும் சூப்பராக போட்டிருக்காரு, அதே 19 ரன் கொடுத்துருக்காரு 4 ஓவருக்கு, பரவாயில்ல. பொல்லாட் விக்கெட் எடுக்கல, அவரும் கொஞ்சம் நல்லா தான் போட்டிருக்காரு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரத்துலையும் ஜெயித்தது யாருன்னா மும்பை இந்தியன்ஸ் தான். ஸோ இதில் வந்து எஸ்ஆர் கட்சி வந்து தொடர்ந்து 3 மேட்சுமே தோத்துட்டாங்க. அந்த டீமோட ஸ்பான்சர்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு அப்செட்டாக இருக்காங்க. அதையும் பார்த்திங்கன்னா மும்பை வெறித்தனமாக இப்போ இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, ஏன்னா 2 மேட்சுமே தொடர்ந்து ஜெயிச்சிட்டாங்க. இப்போ பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து பெஸ்ட் இருக்காங்க, கடைசி 2 மேட்சுமே அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதேமாரி சன்ரைசர்ஸ் பஸ் லாஸ்ட்டில் இருக்காங்க, ஏன்னா அவங்க 3 மேட்சுமே தோத்துட்டாங்க. ஓகே, நாளைக்கு நடக்க போகிற மேட்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, காலையில் 3:30 மணிக்கெலாம் ஆர்சிபி வாசஸ் கேகேஆர் மேட்ச் நடக்குது, சிதம்பரம் சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில். அதே மாதிரி நைட்டு டெல்லி கேபிட்டல்ஸுக்கும் பஞ்சாப் கிங்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்ச பஞ்சாப் கிங்ஸுக்கும் மேட்ச் நடக்குது. ஸோ அது வந்து மும்பை ஸ்டேடியத்தில் நடக்குது, வான்கேடே ஸ்டேடியம். ஸோ நாளைக்கு மேட்ச் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நானும் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்க. ஸோ நம்ம நாளைக்கு சந்திக்கலாம், உங்கள்கிட்டருந்து விடைபெறேன். தேங்க்யூ கைஸ்.